శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఎల్లారికూ నమస్కారం. ముకుందమాలయిల మొదల్ శ్లోకం இப்போ பார்க்கலாம். போன உபன்யாசத்தில் நாம் ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்ட முகுந்தமாலையனுடைய தனியன் வியாக்கியானத்தை பார்த்தோம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரே தினே 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 தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உபன்யாசத்தை நாம் பார்த்தோம். இப்போ எம்பெருமானை பற்றி இந்த 40 ஸ்லோகங்களில் எம்பெருமானுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமங்களை தெரிவிக்கக்கூடிய இந்த முதல் ஸ்லோகத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆழ்வார் சர்வதா எம்பெருமானுடைய திருநாமங்களையே உச்சரிக்கணும்னு, தான் சர்வதா எம்பெருமானுடைய திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும்னு எம்பெருமானையே பிரார்த்திக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. கலவு சங்கீர்த்திய கேசவம், கலியுகத்தில் வேற எதுவும் பண்ண முடியாது. கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அரேகே நாமைவ 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 கிரகமே தினம். கலியுகத்தில் எம்பெருமானுடைய திருநாம ஸ்மரணத்தை தவிர வேறொரு உபாயம்ன்றது கிடையாது. அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழ்வார்கள் கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோனோ. சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம், ஜிஹ்வ கீர்த்தய கேசவம், நாவினால் நமோ நாராயணாவென்னு. நாராயணனே நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இப்படியெல்லாம் நாம உபாசனம், எம்பெருமானுடைய திருநாமங்களை உபாசிக்கிறத பற்றி ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கா. அதன் அடிப்படையில் ஆழ்வாரும் நமக்கு இந்த முகுந்தமாலை முதல் ஸ்லோகத்தினால எம்பெருமானுடைய திருநாமங்களுடைய வைபவங்களை தெரிவிக்கிறார். அதுவும் பிரதிபதம் குருமே முகுந்தா, அழகான வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய திருநாமத்தை நான் ஸ்மரிக்கும்படி நீயே செய்ய வேண்டும், எனக்கு இந்த உபாயத்தை இந்த ஒத்தாசை பண்ணு. என்ன ஒத்தாசை? எனக்குன்னு எதுவும் வேண்டாம், அடியேன் சர்வதா உன்னுடைய திருநாமங்களை ஜபிச்சுட்டே இருக்கணும், இந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும்னு ஆழ்வார் சாதிக்கிறதா இந்த முதல் ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. அவனுடைய திருநாமங்கள் என்னென்ன திருநாமங்கள்? ஸ்ரீவல்லபன், வரதன், தயாபரன், பக்தப்பிரியன், பவலுண்டன கோவிதன், நாதன்,
நாகசயனன், ஜெகந்நிவாசன், இப்படிப்பட்ட திருநாமங்களை ஆலாபனம் பிரதிதினம் நான் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரதிபதம் பதம் பதம் பிரதிபதம் தினமும் நான் தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு சௌபாகியத்தை மே குரு எனக்கு நீ செய்ய வேண்டும். முகுந்தா, ஏ மோட்சத்தை கொடுப்பவனே, இந்த நாம உபாசனத்தினால எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் எம்பெருமான பிரார்த்திக்கிறார். அதுவும் இதில் பதங்கள்லாம் பார்த்தால் ரொம்ப சுவாரஸ்யமான பதங்கள். பெருமாள் திருமொழிக்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமை நாம் நன்னா காட்ட முடியும். தனியன் வியாக்கியானத்தில் சில விஷயங்கள் பார்த்தோம். இது ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்டது இல்லை அப்படின்னு, இதை மாதிரியும் லோகத்தில் பிரத்தை இருந்துருக்குன்னு பார்த்தோம். அது நம் சம்பிரதாயத்தில் அது ஏற்றுக்கிறது இல்லை, இது ஆழ்வார்தான், ஆழ்வாராலே பண்ணப்பட்டது தான் அப்படின்றதுக்கு பெருமாள் திருமொழிக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள்லே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஸ்லோகத்தை ஆழ்வார் எழுதினார் அப்படின்றதுக்கு ஸ்ரீவல்லபன் அப்படின்ற விசிஷ்டாத்வைத்தினுடைய தத்துவம் நமக்கு தெரிகிறது. இது பல இடங்களில் பெருமாள் திருமொழியில் காட்ட முடியும் நம்மளால். வரதன் தயாபரன், அதுவும் பவலுண்டன கோவிதன் ஒரு வார்த்தை, சம்சாரத்தை போக்கடிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவன். இந்த சாமர்த்தியம் மற்றவாளுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்குமான்னு தெரியல. ஏன் அப்படின்னால் தேசிகன் சாதிச்சா போல இந்த பெருமாளுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதிரியான அகடித கடனா சாமர்த்தியம் மற்றவளுக்கு இருக்குமா அப்படின்னா மற்றவாளுக்கு இல்லை. இது விசிஷ்டாத்வைத்தினுடைய சாரம். எம்பெருமான் ஒருவனே சரண், இந்த ஒரு சரணாகதி தத்துவம் ஆழ்வாரால் நமக்கு பல இடங்களில் பெருமாள் திருமொழியில் காட்டப்பட்டிருக்கா போலே முகுந்தமாலையினுடைய ஸ்லோகங்கள்லையும் காட்டப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் இதுதான். நாம் இதை உபன்யாசபரமாக வியாக்கியானமாக பார்த்தால் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் எப்பேற்பட்ட வைபவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே நாம் சொல்லிண்டே போகலாம் ஒவ்வொரு திருநாமத்தினுடைய பெருமையும். ஏன்னா திருமலை ஆண்டான் சொல்கிறப்போ மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நது கோவிந்த குணக்ஷயாத்துன்னு ஒரு ஸ்லோகம். இதையே வேறு மாதிரியும் சொல்லுவாள், இக்ஷுக்ஷயான் நிவர்த்தந்தேன்னு கூட சொல்லுவாள். என்னுடைய புத்தி, என்னுடைய புத்தியினுடைய அளவு பெருமாளுடைய குணங்களை வர்ணிக்கிறப்போ இவ்வளவு தான் அப்படின்னு முடிஞ்சு போயிடுறது. ஆனால் பெருமாளுக்கு இவ்வளவு தான் குணங்கள் இல்லை. பெருமாள் இயத்தான் குணவான்னு நம்ம சொல்ல முடியாது. கடல் போல பறந்து விரிந்து எவ்வளவு குணங்கள் இருக்குமோ அவ்வளவு குணங்கள் நிறைய பெருமாள் நிரம்ப பெற்றிருக்கான். ஆனால் பெருமாளுடைய குணங்களை வர்ணிக்கிறப்போ அடியேனுடைய புத்திக்கு அடியேனுடைய கர்மாவினால், அடியேனுடைய புத்திக்கு அடியனுடைய ஞான சங்கோச்சத்தினால எனக்கு இவ்வளவுதான் குணங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு திருமதி ஆண்டான் சொன்னா போல ஆழ்வாரும் பல திருநாமங்களை சொல்ல வேண்டியிருக்க அழகழகான திருநாமங்கள்லாம் தேடி எடுக்கிறார். ஸ்ரீவல்லபன் அப்படின்னு முதல் திருநாமம். ஏன் அப்படின்னால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய ஒரு அடிப்படையில் பிராட்டியினுடைய கடாட்சத்தினாலேயே இந்த உலகம் நடந்துட்டுருக்கு. இந்த ஜகத்தினுடைய சத்தை, இந்த ஜகத்தினுடைய பிரவருத்தி, நாம் எல்லாருடைய காரியங்கள் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னால் அது பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தினால் தான் நடக்கிறது. இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னால் சொல்ல முடியும். ஏன்னா ராமாயணத்திலே நம்மளால் காட்ட முடியும். விபீஷண சரணாகத்தில் பிராட்டிக்குத்தான் பெருமையை தவிர பெருமாளுக்கு பெருமை இல்லை. வேடிக்கையாக திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயத்தை சாதிக்கிற வழக்கம் நம்முடைய ஆச்சாரிய ராமாமிர்தத்திலே இது இருக்குது. சீதா கல்யாணத்துடைய வைபவத்தை சொல்கிறப்போ விபீஷண ஆழ்வார் உத்பபாத கதாபாணி சத்ருபிசக ராட்சசைகின்னு கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வரப்போ கீழேந்து பிராட்டி பார்க்குறா, வானத்தில் நாலு பேர் போயின்ட்டுருக்காள், யாருன்னு திருஜேடை கிட்ட கேட்குறா. அவர், என்னுடைய அப்பா, என்னுடைய பெரியப்பாவோட சண்டை போட்டுட்டு
அவர் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணிக்கிறதுக்காக போகிறார். அப்போ பிராட்டி நினைக்கிறா, ஏற்கனவே ராவணனிடத்தில் எதிவான் அவாசந்தான்னு சொன்னமே, இங்கே நல்லவர்களே இல்லையோ அப்படின்னு சொன்னமே, நல்லவர்கள் இருக்கா, அவளிடத்தில் இவன் போகலை, இவன் எந்த காரியத்துக்கு போகிறானோ அந்த காரியம் நிறைவேற வேண்டியது அப்படின்னு பிராட்டி சங்கல்பிச்சுட்டா. பிராட்டி சங்கல்பித்தபடியினால பெருமாளால் ஒன்றும் பண்ண முடியல. சுக்ரீவன் காரணம் சொல்கிறான் விபீஷணன் வேண்டாம்னு, லக்ஷ்மணன் சொல்கிறான், ஜாம்பவான் சொல்கிறார், ஒவ்வொருத்தர் அங்கதன் சொல்கிறான், ஒவ்வொருத்தர் காரணங்கள் சொல்லும் பொழுதும் ஏதோ ஹனுமான் விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு ஹனுமான் சொன்னதை வச்சு ராமன் ஏற்றுண்டார் அப்படின்னு நினச்சால் நாமெல்லாம் முட்டாள். ஏன்னா விபீஷணஸ்து தர்மாத்மான்றத ஹனுமானுக்கு முன்னாடி சூர்பனகையே சொல்லிடுறா தண்டகாரண்யத்தில், விபீஷணஸ்து தர்மாத்மான். அப்போது சூர்பனகை சொன்ன வார்த்தையைத்தான் ஹனுமான் சொல்கிறாரோ தவிர தனியாக எந்த விஷயத்தையும் சொல்லலையே. ஆகையினால ராமன் விபீஷணனை சேர்த்துன்றதுக்கான காரணம் முழுக்க முழுக்க பிராட்டி தான். ஆகையினால இவனுக்கு இன்னது அப்படின்னு முடிவு பண்ணுறவோ விசிஷ்டாத்வைத சம்பிரதாய பிரகாரம் பிராட்டி தானே தவிர பெருமாள் இல்லை. ஏன்னா இதில் நம்ம சண்டை போட்டுக்கலாம், அவர் முக்கியமா இவர் முக்கியமா, அவர் சேஷியா இவோ சேஷியான், நமக்கு அந்த விசாரத்தில் நாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா யாரோ சேஷியாக இருக்கட்டும் யாரோ சேஷனாக இருக்கட்டும் அவளுக்குள்ளது, நம்மளை பொறுத்த வரைக்கும் விசிஷ்டம் தத்துவம். ஏன்னா ஆழ்வார் சொல்கிறா போல நான்முகன் திருவந்தாதியில், கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காக்குத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானில்லேன், பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. ஆழ்வார் அழகாக சாதித்தார். ஏன் திருவில்லா தேவு ஒரு தேவா, இப்படிப்பட்ட தெய்வம் வேண்டாம், வெறும் கல்லாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியுடைய சஞ்சோகம் இல்லாத ஒரு தெய்வம் எங்களுக்கு வேண்டாம். அப்போ எப்போ ஏற்பட்ட தெய்வம் வேணும், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தெய்வம். புருஷகார பூத்தை இல்லையாவோ, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நிகிரகம்ன்றதே தெரியாது. ராமாயணத்தில் எங்கெல்லாம் பிராட்டி இருந்தாலோ அங்கெல்லாம் நிகிரகம் இல்லை, எங்கெல்லாம் பிராட்டி இல்லையோ அங்கெல்லாம் நிகிரகம் இருக்குது. ஆகையினால கருணாமூர்த்தினி அவதானே, எம்பெருமான் கருணாவான் நாமெல்லாம் மாறு தட்டி கொண்டாடுறோம். இப்போ இந்த கருணை எங்கேருந்து வந்தது அப்படின்னால், பிராட்டியின் இடத்திலிருந்து இந்த கருணையானது, கருணையை கடன் வாங்கி கொண்டுள்ளான் பெருமாள் இல்லையா, அவளுடைய குணத்தை இவன் ஏறிட்டு கொண்டுள்ளான். ஆகையினால் அந்த கருணாமூர்த்தினி, அந்த கருணாமூர்த்தினியாக இருக்கக்கூடிய பிராட்டியினாலே ஆட்கொள்ளப்பட்ட எம்பெருமான். ஏன் எல்லா இடங்கள்லையும் இதிகாச புராணங்கள் எல்லாத்திலும் பிராட்டியினுடைய பெருமைகள், தேவி துவன் மகிமா அவதிகி ந துவயா ஜாயத்தே நாப்பி ஹரிணா ஜாயத்தேன்னார் குரத்தாழ்வர். ஏன்னா உன்னுடைய மகிமை உனக்கும் தெரியாது பூர்த்தியாக, உன்னுடைய சர்வஜனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் தெரியாது, அப்பேற்பட்ட மகிமை உன் மகிமை. வேதமே தெரியலேன்றது, வேதம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லித்தான், வேதமே தெரியலன்னு தான் சொல்கிறது பரமச்ச விட்சே. வேதம் இது யாருக்கு தெரியும், ஒருவேளை எம்பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எம்பெருமானுக்குத்தான் தெரியும்னு சொல்ல, எம்பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போது எம்பெருமானுக்கு பிராட்டியினுடைய வைபவங்கள் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவள், ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்திரியும் வந்தே ஸ்ரீரங்க நாயகாம்னர் நடராஜுராழ்வார். அப்போ அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவள், அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவளோடு இருக்கக்கூடியவர், அந்த பெருமை வாய்ந்தவளோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி முதல் திருநாமத்தில் சாதிக்கிறார் ஸ்ரீவல்லபை இதி. ஏன்னா முக்தனுக்கும் பரமாத்மாவுக்கும் பார்த்தால் பரமசாமியம் வந்துடும் சொல்கிறார், ரெண்டு விஷயத்தை தவறும்னு பாஷகார் சொன்னார். எல்லாம் வரலாம் ஆனால் ரெண்டு வராது, எதுனா ஜெகத்காரணத்துவமும் லக்ஷ்மி பதித்துவமும். அந்த லக்ஷ்மி பதித்துவம் அப்படின்ற விசேஷம் எம்பெருமானுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதுனால ஸ்ரீவல்லபன் அப்படின்ற திருநாமத்தை முதல்ல சாதிக்கிறார். வல்லபன் ஆட்கொள்ளப்பட்டவன்
யாராலே? ஸ்ரீயினாலே, மகாலட்சுமியினாலே ஆட்கொள்ளப்பட்டவன். அழகான திருநாமம். ரெண்டாவதா வரதேதி, வரதன், அனைத்து வரங்களையும் கொடுக்கக்கூடியவன். வரதன் அப்படின்ற திருநாமம் எம்பெருமான இன்னைக்கெல்லாம் சேவை சென்றிருக்கலாம் தேவாதிராஜனை. ஏன்னா புராணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம், எஸ்ய பிரசார கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச வக்தி மூக்கா அந்த பிரபசதி சுத்தம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. எஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி, எவனுடைய பிரசாதத்தினாலே, பிரசாத கலையா எவனுடைய பிரசாதத்தின் ஒரு துளியினாலே, பதிரஹா ஸ்ருணோதி பிறவி செவிடனாக இருக்கிறவனுக்கு காது நன்னா கேட்கறதோ, பங்குஹு நொண்டி பிரதாவதி நன்றாக ஓடுகிறானோ, ஜவேனச்ச வக்தி மூக்கஹா பிறவி ஊமையாக இருக்கிறவன் பேசவே தெரியாதவன் வரதனுடைய கடாட்சத்தினால பேசுகிறான், அண்டகா பிரபஷதி கண் தெரியாதவன் நன்னா பார்க்கிறான், ஒரு 20 வருஷமாக குழந்தையே இல்லை, அப்பேற்பட்ட வந்தியாவோ அப்பேற்பட்ட மலடியாக இருக்கிறவோ அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறார். சுதம்ச லபத்தே, அப்பேற்பட்ட வரதனை தம் தேவமேவ வரதம், அந்த வரதராஜனை சரணங்கதோஸ்மி, அப்பேற்பட்டவனை நான் சரணடைகிறேன். இந்த புராண ஸ்லோகத்தில் சொன்னால் போலேயே ஒரு பெருமை வாய்ந்தவன் எம்பெருமான் வரதன். அதனால் அந்த அப்பேற்பட்ட வரதனுடைய திருநாமத்தை ரெண்டாவது சொல்கிறார். வரதன், வரதன்ற அந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவன். என்ன வரம் கேட்ப? கேட்குற வரம் எல்லாத்தையும் கொடுப்பான். நம்மாழ்வார் சாதிக்கிறாரே, என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், தன்னை தந்த கற்பகம், கற்பக விரட்சம் போல இருந்துட்டு அவனையே தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவன் தான் வரதன். வரதா நீயே எனக்கு ஓணும் அப்படின்னா எடுத்து அவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் பெருமை வாய்ந்தவன். இல்லைனா பாஷ்யக்கார ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துருப்பாரா? அதனால தான் இன்றைக்கும் ஒரு சம்பிரதாயத்தில் தியாக பூமின்னு சொல்கிறாளா இல்லையா காஞ்சிபுரத்தை? ஏன் போய் கேட்ட அடுத்த க்ஷணம், ஸ்ரீரங்கத்துக்கு கேட்ட நான் போகிறேன்னு சொன்ன அடுத்த க்ஷணம் போவேண்டான்னு சொல்லாமல் தாராளமாக சென்றுவான்னு சொன்னாரே, அப்போ எப்பேற்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை, என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமம் வரதன்ற திருநாமம். மூன்றாவது திருநாமம் தயாபரஹா. நமக்கெல்லாம் கஷ்டம் ஏற்படுறது, நமக்கெல்லாம் கஷ்டம் ஏற்படும் பொழுது அவனை போய் நாம் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தித்தால் எம்பெருமான் யோசிக்கிறானா, எதற்காக இவர்கள் நம்மிடத்திலே யாச்சிக்கிறார்கள், இவர்களுக்கு எதை கொடுத்தால் சுகமாக இருப்பார்கள், இதே விஷயத்தை சர்வதா யோசிக்கிறானா? இந்த விஷயத்தை யோசித்து யோசித்து தயையோடு எண்ணி எண்ணி தயையோடு கொடுக்குறபடினால எம்பெருமானுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருநாமம் தயாபரஹா. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தயாசதகத்தில், வினா தொட்சங்கல்பாத் விருஷகிரீஷ அனுரபி நச்சலத்தே, உன்னுடைய சங்கல்பத்தினாலே தான் அணு கூட அசையிறது, உன் சங்கல்பம் இல்லைன்னா இந்த உலகத்தில் அணு கூட அசையாது. அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன், அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயை அப்படிப்பட்ட தயை. எம்பெருமான் தனியாக போகல எங்கேயுமே, அந்த தயாதேவி போகிற வழியிலேயே எம்பெருமான் போகிறான்னு சொன்னார் வியாக்கியானத்தில். இதனுடைய வியாக்கியானம் பார்க்குறப்போ சின்னாமு ரங்காச்சார சுவாமி சொல்கிறார், எப்படி ஒரு ஸ்திரீ லோகத்தில் கணவனுக்கு அடங்காமல் போனால் கணவனும் அவளை அடக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் தானும் அவள் போகிற வழிக்கே போகிறானோ, அவளுக்கு அடங்கினவனாக போகிறானோ, அதே போல் தயாதேவி போகிற வழியில் தயாதேவியை அடக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லாமல் பக்தர்கள் மேலே இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே தயாதேவி எந்த பக்கம் போகிறாளோ அந்த பக்கம் இவனும் செல்கிறான். அப்பேற்பட்ட திருநாமம் தயாபரஹான்ற திருநாமம்.
பக்த பிரியகா. இதுவும் அழகான திருநாமம், பக்தர்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவன். ராமாயணத்தில் அழகாக சொல்கிறாரு, ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராம பித்தரம் ராமும் தசரதாத்மஜம். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ஒரு பக்கம், ராமம் தசரதாத்மஜம். தசரதன் யாகம் பண்ணி அதில் திவ்ய பாயச சம்பூர்ணம்னு ஒரு திவ்ய புருஷன் வந்து அதில் ஒரு பாயாசத்தை மனைவி கிட்ட பிரித்து மனைவிகள்கிட்ட பிரித்து கொடுத்ததுனாலையா ராமன் குழந்தையா பிறந்தான்? இல்லை, ராமம் தசரதாத்மஜம்னு பிதரம் ரோச்சயாமாசன் அவன் தயாராக இருந்தான். இவன் பிள்ளைய வேண்டின்னு இருந்தான், அவன் தகப்பனை வேண்டின்னு இருந்தான். அவனுக்கு தகப்பன் வேணும், இவனுக்கு பிள்ளை வேணும். யாருடைய சங்கல்பம், யாருடைய இச்சை பழித்தது அப்படின்னால் அவனுக்கு தகப்பன் வேணுன்ற இச்சை தான் பழித்தது இல்லையா? அவன் அப்பேர் நாம் அவன் மேலே வச்சுருக்க பிரீத்தியை காட்டிலும் அவன் நம்ம மேலே பிரீத்தி ஜாஸ்தியாக வச்சுருக்கான். ஆகையினால நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆசிரித்தர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால் எப்படியும் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ற ஒரு அப்பிரதிகதமான ஒரு சங்கல்பம், திடமான சங்கல்பத்தினால் அவன் நம்மை காப்பாற்ற வருகிறான் இல்லையா? ஒரு நம்மாழ்வார் பாசுரத்தில் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென்று அப்படின்னு தொடங்கும்போது, தான் என்னை முற்றப்பருகினான் அப்படின்போது, நாம் எம்பெருமான் வச்சிருக்க மேலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசையை காட்டிலும் எம்பெருமான் நம்மீது அதிகமாக ஆசை வைத்துள்ளான். அதனால் பக்த பிரியன் அவன். பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்களோ, பக்தர்கள் எப்படி நினைப்பார்களோ என்று பக்தர்களுக்காகவே ஏங்கி நிற்பவன். அப்போ இதை பிரகலாதன் விஷயத்திலே பார்க்கலாம் என்னமோ. அடுத்த திருநாமம் பவலுண்டன கோவித. பவலுண்டன கோவிதா, இது ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான திருநாமம் இந்த திருநாமம். ஏன்னா சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். யாருக்கு இருக்குது இந்த சாமர்த்தியம் அப்படின்னா, எம்பெருமான் ஒருவனுக்கே இருக்குது, மற்றவாளுக்கு இல்லை. இந்த சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு தான் இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியாமல் சம்சாரத்தை, வியாக்கியானத்தை சொல்கிறா, நமக்கே தெரியாமல் சம்சாரத்தை திருடுவதில் சமர்த்தனாய சாமர்த்தியம் உள்ளவன் கோவிதாக. கோவிதான சாமர்த்தியம் உள்ளவன். அப்போ எப்படிப்பட்ட கோவில், எப்படிப்பட்ட சமர்த்தன் அப்படின்னா, திருடுவதுன்னா போக்குவதுன்ற அர்த்தம். அப்போது நமக்கே தெரியாமல் சம்சாரத்தை போக்கடிப்பதில் வல்லவன் இல்லையா, அப்பேற்பட்ட சமர்த்தன். இப்பேற்பட்ட சாமர்த்தியம் நமக்கு கிடைக்கணும்னா, நாம் அந்த சாமர்த்தியத்தை உபயோகப்படுத்திக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா, நாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை ஸ்மரணம் பண்ணணும். அப்போ தான் முடியும். நாதன் அடுத்த திருநாமம். நாதன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன். ராமாயணத்தில் சோயம் பிராமண பூயிஷ்டா வானப்பிரஸ்தகனோ மகான் தவநாத அநாதவத் ராம ராட்சசைஹி வத்தியதே பிருஷம். ரிஷிகள்லாம் பார்த்து கேட்குறார் ராமன் இடத்துல, எங்களெல்லாம் ராட்சசர்களிடத்திலேருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உனக்கு தான் இருக்குது. இவ்வளவு நாள் நாங்கள்லாம் அநாதாளாக இருந்தோம், நாதன் இல்லாதவாளாக இருந்தோம், எங்களுக்கெல்லாம் நாதன் நீ வந்துட்ட இல்லையா, ஆகையினால எங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம், எங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உனக்கு மாத்திரம்தான் இருக்கோ தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. இதுதானே இது, இது காமாசிக அஷ்டகத்திலே ஸ்பஷ்டமாக நம்ம பார்க்க முடியும். துவை ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி துவைச்சான் ரக்ஷதி ரக்ஷகைக்கு மஞ்சைஹி. கொடுத்து காப்பாற்றினா நீ காப்பாற்று, நாத்தனாக இருந்தால் நீ நாத்தனாயிரு, வேறொரு நாத்தனை தேடி நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த திருநாமம் நாகசயனம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறவடியாம். இப்படி ஆழ்வார் சாதித்தா போல சர்வதேசமும் சர்வ காலத்திலும் எம்பெருமான் திருவனந்தாழ்வானோடையே இருந்துட்டுருக்கான். அளவந்தார் சாதித்தா போல நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வரிசபின்னு சொன்னார்.
அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு ராமாயணத்தில் சொன்னா போல, எப்பொழுதுமே எம்பெருமானோன் ஆதிசேஷனோடையே இருந்துட்டுருக்கான். அவனும் ஆதிசேஷனை பிரியாமல் இருக்கான், ஆதிசேஷனும் எம்பெருமானை பிரியாமல் இருக்கான். இது ராமாயணத்தான ஒரு 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 வியாக்கியானமே பண்ணுறா. கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தசேன்னு சொல்கிறப்போ விஸ்வாமித்திரர் ஏன் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சொன்னார்ன்றது ஒரு அழகான வியாக்கியானம். ராத்திரி ரெண்டு பேரும் தனித்தனியாக படுத்துன்றிருந்தவா, கார்த்தால எழுந்து பார்க்குறப்போ ஒரே படுக்கையாக இருக்கா இல்லையா. படுப்போன் உறங்கலாம், படுக்கை உறங்கலாமோன்னு ஒரு கேள்வி கேட்பா. அப்படி ரெண்டு பேரும் ஒரே படுக்கையில் பார்த்ததுனால அவன் கீழே ஆதிசேஷனாக இருக்கான், மேலே பெருமாள் படுத்துருக்கான். அப்போ இப்படி இருக்கிறதுனால அப்போது எப்படி இதை மாதிரி இந்த சேவையை தனித்தனியாக படுத்துருக்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேவை யார் சேவிக்கிறா அப்படின்னா கார்த்தால முதல் சேவிக்கிறது கௌசல்யை அப்படின்ற அப்படின்னால முதல்ல கௌசல்யை கௌசல்யா சுப்ரஜாராமான் சொன்னார் அப்படின்னு இந்த காட்சி அற்புதமான காட்சியை சேவித்து கொண்டிருப்பவள் கோசலை இல்லையா, ஆகையினால கௌசல்யா சுப்ரஜாராமான் சொன்னான். அப்படி நாகசயனனாக இருக்கிறவன் ஜெகன்னிவாசன் எல்லாரையும் ரட்சிக்கணுன்றதுக்காகவே எம்பெருமான் இந்த லோகத்தில் அவதாரங்கள் எடுக்கிறான். ரக்ஷக ரக்ஷ தர்மமானது எம்பெருமானுக்கும் நமக்கும் பொருந்தும். அவன் நம்மை காப்பான், அவன் மட்டுமே நம்மை காப்பான். ஏதோ ஒரு பலனை உத்தேசிக்காமல் க்ஷுத்ர பலன்களை உத்தேசித்து வேறொரு தெய்வங்களை தெய்வத்தை நாடி போகாமல் எம்பெருமான் ஒருவனே நம்மை காப்பாற்றுபவன் அப்படின்னு நாமெல்லாம் அவனை சேவித்து கொண்டிருந்தால் எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவான்னு ஜெகன்னிவாசன் அப்படின்ற ஒரு திருநாமம். இது போன்ற திருநாமங்களை நாம் பிரதி தினம் சேவிக்கணும்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்திக்கிறா போல அவர் பிரதி தினம் சேவிக்கணும்னு அவர் பிரார்த்திச்சா போல பெருமாளிடத்தில் நாமளும் எம்பெருமானுடைய திருநாமங்களை பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணும்படி எம்பெருமானே அப்பிரதிகதமான சங்கல்பம் திருடமான சங்கல்பத்தினால எம்பெருமானே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.